அம்மா முடிவு எடுத்திருக்கா, என் நேற்று எனக்கு உடல்நிலை சரியானால நான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதுனால ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கிறேன், பத்திரிக்கை வேணும் சார். ஏன்னா வந்து ரெண்டு மணி தண்ணி தராங்க, இனல்ல ஒரு நாளைக்கு தான் தருதா சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு நம்முடைய கேரளா முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இரண்டு மணி தண்ணீர்ன்றது போதாது, நாமளே வந்து 525 மணி தண்ணி நாம் தினந்தோறும் தந்துருக்கிறோம். தினந்தோறும் 2 மணி தண்ணீர் தந்தால் நமக்கு நல்லா சாதகமாக இருக்கும், நன்மை வைக்கும் மக்களுக்கு. இனிமேல் தான் கடிதம் எழுதியிருக்கும், அவர்கள் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள், அதை வரவேற்கிறோம். இருந்தாலும் தினந்தோறும் 2 MLD தண்ணீர் கொடுத்தால் மக்களுக்கு ஓரளவுக்கு தண்ணீர் கிடைக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை மாநில நீர்நிலைகள் அதாவது நீர்நிலை சென்னை பொறுத்த வரைக்கும் 4 ஏரிகள் இருக்குது, பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம். இந்த 4 ஏரிகளும் ரெவென்யூ மாடலில், அதாவது அரசுக்கு வருவாய் கிடைக்கின்ற விதமாக டெண்டர் விடப்பட்டு 3 ஏரிகளுடைய பணி துவங்கப்பட்டு விட்டது. ஒரு ஏரி பூண்டியில் நீதிமன்றத்துக்கு தனியார் ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துக்கு போனதுனால பொல்யூஷன்லேருந்து சுற்றுச்சூழலிருந்து அனுமதி பெற வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தனால சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று தான் அங்கே பூண்டி ஏரியில் நாம் தூர் வார முடியும். எல்லாமே ரெவென்யூ மாடல், டெண்டர் விட்டு அந்த வருமானத்தை அங்கே இருக்கின்ற ஏரிகள் புனரமைக்கப்பதற்காக பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல உள்ளாட்சி அமைப்பு பொதுப்பணித்துறைக்கு 39,202 ஏரிகள் இருக்கணும். இதுல பொதுப்பணித்துறைக்கு மட்டும் 14,000 ஏரிகள் இருக்கணும். இந்த 14,000 ஏரிகளும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக படிப்படியாக தூர்வாரி பெய்கின்ற மழைநீர், பருவ காலங்களில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு கொள்ளளவை அதிகரிக்கப்பட வேண்டியதற்காக முதற்கட்டமாக பரிச்சாத்த முறையிலே 100 கோடி ரூபாய் ஒதுக்கணும். 2017 1519 ஏரிகள் தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் 1513 ஏரிகள் அதில் நிறைவேற்றப்பட்டன. அதேபோல் 2018-19 1511 ஏரிகள் 331.68 கோடி ரூபாயில் குடிமராமத்து திட்டத்தின் பணியின் மூலமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 90% பணிகள் நிறைவேற்றிருக்கின்றன. எஞ்சிய 10% பணிகள் பல்வேறு நிறைவேற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு 2019-2020 1829 ஏரிகள் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்காக சுமார் 499.968 கோடி ரூபாய் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை முழுக்க முழுக்க விவசாயிகளே பயன்படுத்தியிருக்கணும், இதுக்கு டெண்டரே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா குடிமராமத்து திட்டத்து பணியில் 10% விவசாயிகளுடைய பங்களிப்பு, 90% அரசாங்கம் கொடுக்குது. முழுக்க அந்த ஏரிகளுக்கு என்ன சீரமைக்கிறதுக்கு தேவையானோ அத்தனை நிதியும் அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அவர்களாகவே இதில் எடுக்கின்ற பொழுது அந்த வண்டல் மண்ணை அந்த நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துகிறாங்க, மற்ற மண்ணை அந்த கரையை பலப்படுத்துவாங்க, பரத்த வாய்க்கால சுத்தப்படுத்துவாங்க, உபரி நீர் வெளியேறுகிற கால்வாய் சுத்தப்படுத்துவாங்க, மதகை சுத்தப்படுத்துறதுக்காக அந்த பாசன விவசாய குழுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பாசன விவசாய குழுனா அந்த ஏரியில் பாசனம் பெறுகின்ற விவசாயிகள் அங்கத்தினராக இருந்து குழு அமைக்கப்பட்டு அவைய அந்த குழு தான் இந்த பணத்தை கொடுத்து தூர்வாகும். இது முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக விவசாயிகளே இதில் முன்னிறுத்தி இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தோம். இது தவறான செயல், இது தவறான செய்தி. உங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்குது அப்படிதான் எல்லாத்துக்கும் தண்ணி. இது எல்லாமே உங்களுக்கு அவர்கள் தனியாக பிரிச்சு பார்க்கணும், இதை தனியாக பாருங்க எல்லாம். இது தவறான செய்தி. இன்றைக்கு நேரத்தில் இது எல்லா காலத்திலுமே இன்றைக்கு அமைச்சர் அந்த காலத்தில் இருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லா அமைச்சர்களும் அமைச்சர்கள் இல்லை, அமைச்சர் வீட்டில் 4 பேர் தான் இருக்கிறாங்க, மற்றவங்களா இருக்கிறாங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இந்த 2 மாசமா இருக்கிறேன். நான் 2 மாசத்துக்கு 2,000 தண்ணியும் செலவழிக்கிறேன். நீ தவறான கருத்து. ஏன்னா என் வீட்டில் பல ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஒரு முதலமைச்சரோட அமைச்சரோட பல ஊழியர் இருக்காங்க, பல விசேஷம் வந்து தங்குறாங்க, பல விசேஷம் வந்து குடிக்கிறதுக்கு இருக்காங்க. சிலரெல்லாம் நானும் வந்து சாப்பாடுலாம் வரவங்களுக்குலாம் நாங்கள் சாப்பாடு உணவுலாம் கொடுத்துருக்குறேன். என் வீட்டில்னு பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் போக்குவரத்து மற்றவர்கள் வர விசேஷம் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எல்லாத்துக்கும் தண்ணி பயன்படுத்துகிறாங்க. ஒரு ஆள் 2 லாரி செலவு பண்ண முடியுமா? நீங்களே மனசாட்சி பிடிச்சி சொல்லுங்க. இப்போ 2 மாதமாக இந்த தண்ணி நாங்கள் என்ன வெளியேற்றி போக முடியும் சொல்லுங்க. இது தவறான செய்தி. ஆனால் நீங்கள் மனசாட்சி பிடி கேட்க வேணாம். நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் இருக்கிறீங்க, பத்திரிக்கை என்பது மிகப்பெரிய தர்மம். இது கடுமையான வறட்சி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கம் எவ்வளவு செயல்பட்டு கொண்டிருக்கும் நன்றாக தெரியும். மழை பொழிஞ்சு மழை பருவமழை பொய்த்து விட்டது, இயற்கை பொய்த்து விட்டது. இந்த காலகட்டத்தில் கூட நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய 4 ஏரி தான், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம், செங்குன்றம், 4 ஏரியும் வறண்டு போச்சு. இந்த வறட்சியான நிலையில கூட நாங்கள் மக்களுக்கு தேவையான, அதுக்கு நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இன்னைக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் நல்ல செய்தி கொடுக்கணும்.
அதை விட்டுட்டு நீங்களே ஒரு தவறான செய்தி. இப்போ அமைச்சர் நீங்க ஒண்ணு வேணாம், அமைச்சர் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஒரு ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். என் வீட்டை நான் எடுத்துக்கிட்டேன், என் வீட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு மாதம் ஊருக்கு போயிட்டாங்க, இப்பதான் முந்தா நாள் தான் வந்தாங்க. ரெண்டு மாதமா நான் ஒரு ஆள் எத்தனை, ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவேன், அவ்வளவுதான். ஒரு நாலு லிட்டர் தண்ணி குடிப்பேன். இதெல்லாம் தள்ளி நானே முழுகிட்டு ரெண்டுல ரெண்டு லாரி தண்ணியா? இல்ல இல்ல, நீங்க பத்திரிக்கையாளர் பார், எங்க விட பல இடத்துக்கு போறீங்க வர்றீங்க, ஒரு என்ன நாட்டு நிலைமை நீங்க அறிஞ்சு நீங்க பேசினா பரவாயில்ல. ஏன்னா ஒரு முதலமைச்சர்னா ஒரு அமைச்சர்னா பல பேர் வந்துட்டு போறோம், எல்லாத்துக்கும் நாங்கள் வரவங்களுக்கு விசேஷம் தண்ணி கொடுக்கணும் பண்ணணும். அது மாதிரி அதிகாரி இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க, அவர்களாம் நான் கொடுக்கணும்ல. நீங்க என்னமையா முதலமைச்சர் வீட்டுக்கு போனா ஒரு தமிழ் தண்ணி கூட கொடுக்குன்னு சொல்லுவீங்க, வெளியில ஒரு ஒரு டீ கூட கொடுக்குன்னு சொல்லுவீங்க. அதே போல இன்னைக்கு அதே போல இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் வந்து நமக்கு முல்லை பெரியார் அணை, முல்லை பெரியார் அணையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறேன் சொல்லிடுறேன். இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்து 142 நாம் தேக்கி 152 தேக்குவதற்கு அணையை பலப்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்து அந்த அணை பலம் இருக்குதா உறுதி இருக்குதா அந்த தன்மை குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல முறை பரிசோதித்து அணை வலிமையாக இருக்குது, உறுதியாக இருக்குது என்று அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையின்படி மாநில அம்மாவுடைய அரசு 7.85 கோடி ரூபாயில் 3 ஆண்டுகள் முன்பே நாங்கள் டெண்டர் விட்டு அந்த பணியெல்லாம் துவக்கணும். ஆனால் கேரள அரசு அந்த பணி துவக்குவதற்கு பல்வேறு முட்டுக்கட்டைகள் போட்டாங்க. அங்கே மெட்டீரியலாக எடுத்து போக முடியல, மணல் எடுத்துகிட்டு போக முடியல, ஜல்லி எடுத்துகிட்டு போக முடியல, வேலையாட்கள் போக முடியல, அது இப்படிப்பட்ட நிலைமை இருக்குது. ஆகவே கேரள மாநில கேரள முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒத்துழைப்பை கொடுத்து உச்சநீதிமன்ற அழுத்தின் தீர்ப்பின்படி இன்றைக்கு ஒவ்வொரு சொட்டு நீரும் நமக்கு தேவைப்படுது. அதே இன்றைக்கு பருவ காலங்களில் பெய்கின்ற மழை நீர் முழுவதும் 142-152 தேக்குவதற்கு அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கடுமையான பிரச்சனை இருக்கின்றது, 5 மாவட்ட மக்கள் அதில் பயன்படுறாங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் இப்படி சிவகங்கை 5 மாவட்ட மக்கள் அந்த முல்லை பெரியார் அணை இருக்கின்ற நீரை வைத்துத்தான் அவருடைய வாழ்க்கையை வாழ்க்கை ஆதாரமே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை முதலமைச்சர் அவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அரசு உரிய வழிகாட்டியின்படி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, அது மட்டுமல்லாமல் இடைமலையாறு திட்டம் அது கேரளாவில் நடைபெற்றது, அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு முழுமை அடைந்தால்தான் நாம ஆனைமலையாறு நீராறு நல்லாறு திட்டத்தை நாம் துவக்க முடியும். ஆகவே அதற்கு அவர்கள் முழுவதும் ஏறக்குறைய முடித்து விட்டார்கள். அந்த இடைமலையாறு திட்டத்தை முழு பணியும் நிறைவேற்றப்பட்டதாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தை முடிவுபட்டதற்காக என்ஓசி அதாவது தடைகளாக சான்றிதழ் கேரள அரசு வழங்கினால்தான் ஆனைமலையாறு நீராறு நல்லாறு திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்தி நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கும் குடியிருக்கும் தேவையான நீர் கிடைக்கும். இந்த நீரெல்லாம் உபரியாக போய் கடலில் கலக்குது. அது இப்படி கடலில் கலக்கின்ற நீரை தேக்கி வைப்பதற்கு கேரள அரசு எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கிறேன். அதே போல இன்னொன்று இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன், இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் மேகதாது பற்றி சொன்னார்கள், மேகதாது அணை கட்டுவதை பற்றி சொன்னார்கள். நடந்து முடிந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலே திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய பாரத பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அவர்களை அறிவித்து அதற்காக பிரச்சாரம் செய்து வாக்குகளும் சேகரித்தார். அவர் அறிவித்த பாரத பிரதமர் வேட்பாளர் திரு ராகுல் காந்தி அவர்கள் கர்நாடகத்திலே பிரச்சாரம் செய்கின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி மத்தியிலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த தேர்தல் மூலமாக நடைபெற்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி அமைகின்ற பொழுது முதல் வேளையாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதனை கட்டப்படும், காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்று கருத்தை கர்நாடகத்திலே பேசியிருக்கார். இதற்கு ஸ்டாலினுடைய பதில் என்ன என்று பல கூட்டங்களில் நான் தேர்தல் நேரத்திலே கேட்டேன், இதுவரைக்கும் விடை கிடைக்கவில்லை. ஆகவே தமிழகத்திலே அவர் சொன்ன மாதிரி மேகதாதனை கட்டப்பட்டால், காவிரி மேலாண்மை கிடைக்கப்பட்டால் தமிழகம் பாலைவனமாக, அதற்கு பதில் என்ன சொல்லப்போகிறார் திரு ஸ்டாலின் கேட்கிறேன். அதே போல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்களையும் கேட்கிட்டேன், மத்தியில் அவர்கள் ஆட்சி இருந்தது அப்பொழுதும் தமிழகத்திற்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை, இப்பொழுது கர்நாடகத்திலே அவருடைய கூட்டாட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் அதுக்குரிய பாசனத்துறை அமைச்சர் சிவகுமார் என்று அவர் அமைச்சராக இருக்கின்றார். அவர்தான் அங்கே மேகதாதனை கட்டப்படும் என்ற செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் வற்புறுத்தி சொல்லி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நபர்களும் கேட்டுக்கொள்கின்றேன். என்று சொன்னால் இது மிகப்பெரிய பிரச்சனைகள். ஏற்கனவே நமக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை,
என்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூட ஆணையத்தின் மூலமாக நமக்கு 9.19 டிஎம்சி தண்ணீர் இந்த மாதம் திறக்கப்பட வேண்டும். அதில் திறக்க மறுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் மேகதாது அணை ஒன்று கட்டப்பட்டு விட்டால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழகத்துக்கு கிடைக்காது. அதுவும் இன்னொன்று சொன்னார், இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏன் முதலமைச்சரை சந்தித்து கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து ஏன் தண்ணீரை கேட்கலின்னு சொன்னார். ஏற்கனவே கடந்த ஆண்டு சீதாராமய்யா அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலே முதலமைச்சராக இருந்தார். குடிப்பதற்கு 2 டிஎம்சி தண்ணீர் கேட்டேன், கொடுக்க மறுத்து விட்டார். அது மட்டும் இல்லை, நானே நேரில் அவர் சந்தித்து இது குறித்து பேசலாம் என்று வாய்ப்பு கேட்டேன், அதற்கும் அவர் மறுத்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நமக்கு தீர்ப்பு கிடைக்கப்படவில்லை. இப்பொழுது உச்சநீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை கொடுத்து விட்டது. நமக்கு எந்த கோரிக்கை வைக்க வேண்டாலும் சரி, காவிரி மேலாண்மை ஆணைய தீர்த்தத்தை நம்ம கோரிக்கை வைப்போம். அந்த கோரிக்கையை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் இருக்கின்றார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஆகவே யாரையும் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை கிடையாது. ஆக அந்த தீர்ப்பை நாம் பெற்றுக்கின்றோம். நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவது காவிரி மேலாண்மை ஆணையம், இதுதான் சட்டத்துடைய நீதி. ஆகவே அந்த முறைப்படி அரசு உரிய உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை சொன்னேன். நிலத்தடி நீரை செறிவூட்டுவதற்கு பருவ காலையில் பெய்கின்ற மழைநீர் முழுவதும் சேமித்து வைக்க வேண்டும். அதற்கு தான் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட அளவு ஏரிகளை எடுத்து அந்த பகுதியில் விவசாயிகளே பயன்படுத்தி அந்த ஏரியில் வண்டல் மண்ணை அள்ளி அவர்கள் விவசாயிகள் இயற்கை உரமாக தன்னுடைய நிலத்துக்கு பயன்படுத்திக் கொள்வார்கள். மேலும் மண்ணை அள்ளி ஆழப்படுத்தி கரையை படப்படுத்துவார்கள், வரத்து கால்வாயை சுத்தப்படுத்துவார்கள், உபை நீரை வெளியேற்றுகின்ற அந்த கால்வாயை சுத்தப்படுத்துவார்கள், மதகை செய்வார். இதற்கு தான் அரசு முழு தொகையும் அவர்கிட்ட கொடுத்து செயல்படுத்துகின்றோம். தெரிஞ்சுங்க, மக்கள் வந்து அன்றாட தேவைக்கு அல்லல் படிக்கிட்டு இருந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் இப்போ உரிமை இருக்குது. எல்லாரும் இதில் பங்கு பெற வேண்டும். தனக்கு மட்டும் தண்ணி கிடைச்சா போதும் நினைக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் புக் பண்ணுற புக் பண்ணுறீங்க, பணக்காரர் வசதி படுத்துவீங்க, ஏதோ ஒரு வழியில் தண்ணீர் பெற்றுக்கொள்வாங்க. ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், அவர்களுக்கு வழி இல்லாமல் இருக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் தான் முதல் பிரச்சனை. அதெல்லாம் நாங்கள் அரசு செயல்பட்டுருக்குதோம். இன்னைக்கு நீங்கள் வசதி படுத்துவீங்க, எப்படி வேணாலும் தண்ணி வாங்கி பயன்படுத்திக்கலாம். அவர் வசதி வாய்ப்பு இருக்குது. பிரைவேட்ல இடம் நேரத்தில் தண்ணி எடுத்தோ அல்லது நிறைய சுற்று வட்டாரத்தில் நிலம் வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற தொழில் அதிபரும் சரி, பல வசதி படைத்தவர்கள் சுற்று வட்டாரத்தில் நிறைய நிலம் வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே போல் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறீங்கலாம் ஏற்கனவே அப்பார்ட்மெண்ட் இருக்குது, சர்வீஸ் சார்ஜ்னு வாங்குறாங்க. அதை அவர்கள் பயன்படுத்தி தண்ணி கொடுக்கணும், அது அவருடைய கடமை. தனியாக இருக்கலாம், தனித்தனியாக அப்பார்ட்மெண்ட் வச்சு வசதியா எல்லா வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இல்லைன்னு சொல்லல, இருக்கு நான் நீரே பயன்படுத்துவேன். நடுத்தர மக்களுக்கும் நாங்கள் தண்ணீர் வழங்குவதற்கு முடிந்த கொடுத்துருக்குறோம். ஏன்னா இருக்கிற தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தெரியும். நீங்க என்ன 4 மாசத்துக்கு தண்ணீர் நம்ம கொடுக்கணும். நீங்க 4 இன்னைக்கு ஒரு நாள் ஒரே நாள் கொடுக்கணும், கொடுக்கலாம் ஒரே நாள் 1000 MLD கொடுக்கலாம். ஆனா 4 மாசத்துக்கு தண்ணீர் விடுவீங்க. நமக்கு இயற்கை பொறித்து விட்டதே பருவமழை இல்லையே. இன்னைக்கு வடகிழக்கு பருவமழை நமக்கு வந்து 11 மாசம் 12 மாசம் தான் கிடைக்கும். அது வரைக்கும் சீரான தண்ணீரை கொடுக்க வேண்டும். நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு இருக்கிறது ஆய்வு செய்யப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில் எவ்வளவு நீர் எடுத்து மக்களுக்கு வழங்க முடியுமோ அந்த நீரை நாங்கள் எடுத்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க ரயில் இருந்து தண்ணி கொண்டு வரோம். இப்படிப்பட்ட மக்களுக்கு அதாவது அரசாங்கம் ஏற்கனவே ஒரு விலை நிர்ணயிப்பதாக அரசாங்கம் இவ்வளவுதான் வாடகை என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் அவளுக்கு வேகமாக தேவை இருக்கிறதுனால் கூடுதலான தொகை கொடுத்து வாங்குறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அவளுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு வேணும், வசதியா இருக்காங்கன்னா ஒரு 4000 ரூபாய் சேர்த்து கொடுத்துவாங்க. இதனால மத்தவங்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு ஒருவர் கொடுக்கறதுனால ஏன் அவளுக்கு கொடுக்குறாங்களே, ஏன் நீங்க கொடுக்குறாங்க? லாரியில பொறுத்த வரைக்கும் தண்ணி டேங்க் பத்தி குறிப்பிட்ட சீசனுக்கு தான் இதை பயன்படுத்துறேன். மத்த லாரி மாதிரி குடிநீர் வறட்சியினால்
அவங்க இருக்கிற லாரியை வச்சு தான் நம்ம பயன்படுத்துவோம். இருக்கிற லாரியிலே நாங்கள் பெரும்பாலான லாரியில் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அரசாங்கம் கொஞ்சம் லாரி தான் இருக்குது. அந்த லாரிகளை என்ன நினைக்கிறாங்க, எங்கே அதிகமாக கூடுதலாக கிடைக்குது அங்கே போய் செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு டேங்க் லாரி கட்டணும், இதுக்கு டேங்கர் லாரி குறிப்பு இதையும் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம பரிசீலனை பண்ணிட்டோம். ஏற்கனவே இது மாதிரி வந்த பிரச்சனையும் இன்னைக்கு கூட்டத்தில் ஆலோசனை பண்ணது. ஏன்னா நமக்கு இவ்வளோ தான் லிமிட்டட் லாரி இருக்குது. இந்த லிமிட்டட் லாரி வச்சுட்டு தான் நாம் பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா அது இல்லைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க, நானெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிங்களா, குடியில் வழங்க முடியாது, இன்னும் தட்டுப்பாடு அதிகமாகிடும். அவை எல்லாமே பிரச்சனை, நடைமுறை பிரச்சனை நிறைய இருக்குது. நீங்க இது மாதிரி எந்த இடத்துல இது மாதிரி சொன்னீங்களா, உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்க. அதாவது தரமற்ற குடிநீரை எங்கு தயார் செஞ்சு விநியோகம் செய்கிறாங்களோ அதை சுட்டி காட்டினால் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கம் அதற்கு என்று ஒரு ஸ்கோட் அமைச்சு அங்கங்கே நீர் எல்லாம் பரிசோதனை செஞ்சு அந்த நீர் குடிப்பதற்கு தகுதியான நீராக இன்று ஆய்வு செஞ்ச பிறகுதான் நாங்கள் அனுமதி கொடுக்கணும். ஆக அனுமதி இல்லாம யாராவது நீர் எடுத்தா அவர் மீது உரிய நடவடிக்கை அரசு எடுத்து வருகிறது. அதாவது மழை சேகரிப்பு திட்டம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதன திட்டம் என்று கோரிக்கை காட்டி இதை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். அதே போல அதை பின்பற்றி இன்றைய தினம் மேலதற்கு குடியரசு தலைவருடைய உரையிலே இடம்பெற்றிருக்கு. அதே போல கங்கை புனிதமாக்குவதற்காக அந்த கங்கை நதியை சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு, அதையும் சுட்டிக்காட்டினேன். காவிரி ஒரு புனிதமான நதி, காவிரி நதி நீரும் அந்த சுத்தப்படுத்துவதற்காக நடந்தாய் வாடி காவிரி என்ற தலைப்பு கொடுத்து பாரத பிரதமர் எடுத்துச் சொன்னேன். நேரிலே அவர் இல்லத்திலே சந்தித்த பொழுது இதை விளக்கமாக சொல்ல அவரும் கேட்டறிந்து அந்த அடிப்படையிலே குடியரசு தலைவருடைய உரையில நம்முடைய காவிரி நதி நீரையும் காவிரி ஆற்றையும் சேர்த்திருக்கிறாங்க. அதை கங்கை எப்படி சுத்தப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கீடு, அதே போல காவல்நிலையும் சுத்தப்படுத்துவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற ஒரு அறிவிப்பை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாரத பிரதமர்களுக்கு நாங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்ற தந்தமைக்காக நேரத்தில் நன்றி எல்லா பகுதிக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக ஒரே பகுதியில் அதிகமா விரும்பி வாங்குறாங்க. அதனாலதான் இது நாங்க எவ்வளவு அம்மா குடியிருந்த தயாரி கொடுப்போம் அந்த அளவுக்கு தயாரிப்போம். அதே போல சில பத்திரிகைகளும் செய்தியில் வந்தது, பள்ளிகளுக்கு தண்ணீர் இல்லை, விடுதிகளுக்கு தண்ணீர் இல்லை. அது தவறான செய்தி. விடுதி உரிமையாளர்கள் என்னை சந்திச்சு பேசுறாங்க, எல்லா விடுதலும் திறந்துதான் இருக்கின்றது, எல்லா விடுதலுக்கும் தேவையான தண்ணீரை அவர்கள் முன் ஏற்பாடு செய்து அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அதே போல எல்லா பள்ளிகளுக்கும் தடை இல்லாமல் தண்ணீரை வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்து அந்த தண்ணீரை வழங்கிக் கொண்டிருக்கின்றதையும் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல பிரைவேட் லாரி பத்தி சொன்னீங்க, அதுக்கு ஒரு கூட்டத்தை நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. அந்த ஏற்கனவே ஒரு கூட்டம் போட்டப்பட்டு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. மீண்டும் இப்படிப்பட்ட புகார் வந்த காரணத்தினாலே அவர்கள் சீரான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே அரசு நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் அவர்கள் இடத்துல அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த சம்பந்தப்பட்ட லாரி அசோசியேஷன் பேசி அந்த கட்டணத்தை ஒரே சீராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி மனசாட்சிப்படி அழைப்பு நடத்தக்கூடாது. தண்ணீரை வந்து அரசியல் ஆக்கக்கூடாது, இது வந்து ஒரு அத்தியாவசிய தேவை, உரிமையாக தேவை. எல்லாருக்கும் நீர் கிடைக்க வேண்டும். ஆகவே இது எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆகவே அரசியல் கட்சி பிரித்து பார்க்க கூடாது, மக்களுடைய நலம் கருதி அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை வேண்டுகோள். அதே போல அனைத்து மக்களும் வறட்சி கருத்திலே கொண்டு சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை